அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். யோகாசனம், யோகாசனம் என்பது நாம் புதிதாக கற்க வேண்டிய ஒன்றல்ல. மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது தலை கீழாகவும் அதுக்கப்புறம் தான் கால் வரும். அது சிரசாசனம். அப்போ ஆசனம் செய்து தான் நம்ம பூமிக்கே வந்திருக்கிறோம். வந்தவுடனே குழந்தைய நேராக படுக்க வச்சுருவாங்க. ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணோம், அடுத்த ரெண்டு காலாக ரைஸ் பண்ணோம், அது அர்த்தகால ஆசனம். நமது சிறுநீரகம், சிறுநீரக போய் கணையம் நன்றாக இயங்கும். அப்புறம் குழந்தை மெதுவாக குப்புறப்படுத்த ரெண்டு கையை ஊன்றி மெதுவாக கழுத்தை மேல் நோக்கி பார்க்கும், அது புஜங்காசனம். இதயம், நுரையீரல் நன்றாக இயங்கும். அப்புறம் குழந்தை மெதுவாக உட்காரும், அது வஜ்ராசனம். ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும், இதயம் பாதுகாக்கப்படும். அப்புறம் குழந்தை மெதுவாக எழுந்து நிற்கும், பேலன்ஸுக்கு ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கிடும், அது உட்கட் ஆசனம். மூட்டுக்கள், ஜாயிண்டுகள் எல்லாம் வலுப்பெறும். அப்போ நம்ம பாருங்கள், குழந்தை தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கைகளை இந்த மாதிரி வச்சு தான் தூங்கும். இதுதான் ஆதி முதிரை. அப்போ நமக்கு ஆசனம் புதிதல்ல, முதிரை புதிதல்ல. தாயினுடைய கருப்பையில் நாம் இருக்கின்ற பொழுது ஒரு முழுமையான மனமற்ற மௌன நிலையில் தவத்தில் இருந்தோம். உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உத்தமனை கண்டு மகிழ்ந்து ஆனந்தமாக வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே, உள் அகத்து ஈசன் ஒளி. இந்த உடலுக்குள் ஈசன் எப்படி எள் திடப்பொருள், எண்ணெய் திரவப்பொருள், எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருப்பது போல் இந்த உடலுக்குள் ஈசனுடைய ஒளி மறைந்துள்ளது. அப்போ இறைவனை கண்டு ஆனந்தமடைந்து ஆத்மானந்தம் அடைவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த யோகக்கலை நமக்கு பயன்படுகின்றது. ஆசனம் செய்வோம், தன்னை உணர்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.